இனப்படுகொலை ஆட்சியில் இணைந்து வாழ இயலாது. ஈழ விடுதலை மலரும் வரை இந்த முழக்கம் போயாது என்ற முழக்கத்தோடு ஐநாவே, இந்திய அரசே, ஈழ விடுதலைக்கு வாக்கெடுப்பு நடத்து என்ற கோரிக்கை முழக்கத்தோடு உரிமை முழக்கம் பொதுக்கூட்டமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர் பெரியார் திராவிட கழகத்தின் துணைத்தலைவர் ஐயா ஆனூர் ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற வருகின்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளைய தலைமுறைக்கு பெரியாரின் உருவத்தை, பெரியாரின் அசைவுகளை அறிமுகப்படுத்தியிருந்த இனமான நடிகர் சத்யராஜ் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேளச்சேரி மணிமாறன் அவர்களே, கழக தோழர்களே, கழக முன்னணி தோழர்களே, இந்நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்த தோழர் அண்ணாமலை உள்ளிட்ட பகுதி தோழர்களே, வருகை தந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டங்கள் May 17, 18, 19, 20 என்று தொடர்ச்சியாக 2009 மே மாதம் நிகழ்ந்தேறிய இறுதிக்கட்ட போரின் போது ஈழத்தில் நடந்த அந்த அவலங்களை நினைவுகூறும் வகையில் அந்த போரில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்த அப்பாவி மக்கள், போராடி மடிந்த புலி தோழர்கள் என அனைவருக்குமான ஒரு அஞ்சலி கூட்டம் என்றுதான் நடத்தப்பட்டு வருகிறது. என்றாலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக நாம் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் சொல்வதெல்லாம் துயரங்களை நாம் நினைவு கூறுகிற போது அது நம்மை நெகிழ வைத்து விடக்கூடாது, நம்மை இறுகச் செய்ய வேண்டும், நம்முடைய உணர்வுகளை மங்க செய்துவிடக்கூடாது, அது கூர் சீட்ட வேண்டும், மேலும் எழுச்சி பெற்று அந்த பாதையை அவர்கள் எதற்காக என்ன கோரிக்கையை முன்வைத்து நின்ற காரணத்திற்காக, அதை நெஞ்சில் தாங்கி நின்ற காரணத்திற்காக அழிக்கப்பட்ட அவர்களுடைய நினைவு நாளில், அதை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாம் மேலும் உறுதியாக அவர்களுடைய கொள்கைகளுக்கு லட்சியங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் இதை உரிமை முழக்க பொதுக்கூட்டமாக தோழர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு துயரம் நடக்கும், நடந்தது என்பது ஒரு பெரும் துயரம், கொடும் துயரம். பல நாடுகள் போர் நடந்திருக்கிறது. நடந்த போரில் பலர் இறந்திருக்க கூடும், ஆனால் அதில் போராளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், பொதுமக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இடையில் சிக்கிக் கொள்பவர்கள், தவறி சூடுபடுபவர்கள் என்று இறந்திருக்கிறார்கள். அதுதான் போர், அதில் நிகழ்த்தப்படுவதுதான் போர் குற்றம். அதில் பயன்படுத்திய ஆயுதங்கள் சட்டவிரோதமானவை, சர்வதேச விதிகளுக்கு எதிரானவை, தாக்குதலுக்கு இலக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டவை தவறான இலக்குகள். அது போர் இலக்கு, பொருளாதார இலக்கை தாண்டி நடத்தப்படுகிற தாக்குதல்களை போர்க்குற்றத்தில் சேர்க்க முடியும். ஆனால் இது போர்க்குற்றமே அல்ல, ஆனால் போர்க்குற்றம் மட்டும்தான் பேசப்படுகிறது. போர்க்குற்றம் மட்டுமல்ல, போர்க்குற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது, போர்க்குற்றம் மட்டுமல்ல, இதை இனப்படுகொலை என்று சொல்லாமலேதான் உலக நாடுகள் அனைத்தும் இதை பற்றி பேசுகின்றன. ஆதரவாக இயற்றப்படுவதாக நாம் கருதி கொண்டு மனநிறைந்து அடிந்து விட்டோமே, அந்த தீர்மானமும் அவர்கள் அமைத்த, இலங்கை அரசே அமைத்த குழு, அதற்கு பெயர் வேண்டுமானால் கற்ற பாடங்கள் மீள் நல்லிணக்க குழு அதற்கு பெயர். ஆனால் நடவடிக்கைகள், இலங்கை அரசு எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை, எந்த மீள் நல்லிணக்க முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதை காட்டுகிறது.
அப்படி தவறான பெயர் சூட்டப்பட்ட அந்த குழு தவறாக அளித்திருக்கிற தீர்ப்புகளை முடிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த தீர்மானம். இப்படி ஒரு தீர்மானம் மனித உரிமை ஆணையத்தில் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தில் 2009 மே 19 போர் முடிந்த 7வது நாளில் மே 26 நாள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை கொண்டு போனது இந்த படிப்படிப்பட்ட தீர்மானம். ஆனால் நிறைவேற்றப்பட்டது இலங்கையை பாராட்டிய தீர்மானம். இலங்கை எடுத்துக்கொண்ட அந்த போர் எடுத்துக்கொண்டதற்காக பல பாராட்டுகளை இலங்கைக்கு உலக நாடுகள் தெரிவித்தன. பயங்கரவாதிகள் பிடியிலிருந்து தமிழர்களை மீட்டதற்காக இலங்கையை பாராட்டினார்கள். ஒரு குடிமகனுக்கு கூட, அப்பாவி குடிமகனுக்கும் உயிரிழப்பு ஏற்படாமல் நடத்தி முடித்த அந்த போருக்காக அவர்களை பாராட்டினார்கள். உலக நாடுகளுக்கு அவ்வப்போது செய்திகளை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருந்த அந்த வெளிப்படை தன்மைக்காக பாராட்டி தீர்மானம் இயற்றினார்கள். இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் உலகின் விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு நடப்பேன் அவர்கள் சொல்லுகிற உறுதிக்காக அவர்களை பாராட்டினார்கள் என்று பல்வேறு பாராட்டுகளை சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். மனித உரிமை ஆணையத்தில் இந்த தீர்மானம் வந்திருக்கிற வேளையில், நிறைவேறுகிற வேளையில் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னால் அமைக்கப்பட்ட பல வந்திருக்கிற பல அறிக்கைகள் நம் கவனத்திற்கு வந்திருக்கின்றன. டப்ளின் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று ஹியூமன் ரைட் வாட்ச், பல அமைப்புகள் தங்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் தனித்த அமைப்புகள், அதிகாரப்பூர்வமற்ற அமைப்புகள். ஆனால் ஐநாவின் பொதுச் செயலாளர் அமைத்த அமைப்பு, அவரே நியமித்த அறிஞர்களை கொண்ட குழு, அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன சொன்னதென்றால், இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்திடம் ஒரு வேண்டுகோளை வைத்தது. ஐநா பொதுச் செயலாளருக்கு ஒரு பரிந்துரையை கொடுத்தது. 27/5/2009 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் தவறான தகவல் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்றால், அதற்கு முன்னால் சொன்ன சொல் தவறான தகவல் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு முன்னால் அந்த அறிக்கையில் விரிவாக சொல்லுகிறார்கள் என்னென்ன பொதுமக்கள் சாகவில்லையா, 0 சிவிலியன்ஸ் கேஷுவாலிட்டியா நடந்தது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, மனித உரிமை பேணி காக்கப்பட்டதா இல்லையே, உணவு வழங்க மறுத்தார்கள், தடுத்தார்கள், எண்ணிக்கையை குறைத்து காட்டி பட்டினியால் கொல்ல செய்தார்கள், எத்தனை கொடுமை நடந்திருக்கிறது, இதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டியவர்கள் தான் இறுதியாக சொன்னார்கள் பரிந்துரைகளில். ஐநாவுக்கே 2 பரிந்துரைகளை கொடுத்தது அந்த குழு. ஒன்று, போர் நடந்த வேளையில், இறுதி போர் நடந்த அந்த காலகட்டத்தில் ஐநா பொதுச் செயலாளரின் அலுவலகத்தில், ஐநாவின் தலைமை அலுவலகத்தில், அந்த அலுவலக நடைமுறையில் நடந்த குளறுபடிகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஐநாவின் தலைமை நிலையத்திலேயே குளறுபடி நடந்திருக்கிறது. இந்த போரை நிறுத்த அவர்கள் முயற்சிக்கவில்லை, போதிய முயற்சி எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த அறிக்கை அதை சொல்வதோடு இதை மீண்டும் பரிசீலனை செய்யுங்கள், அந்த தீர்மானம் தவறான தீர்மானம் என்று சொன்ன பின்னால் அதை பற்றி ஜெனீவாவில் இப்போது நடந்த ஐநாவின் மனித உரிமை குழுவில் விவாதிக்கப்படவில்லை, விவாதத்திற்கு அது வரவில்லை. பரிந்துரை சொன்ன பின்னால் 4 கூட்டங்கள் நடந்து எழுதிவிட்டன, ஆனால் பேசவில்லை. மிக சிறிய சிறிய செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. பெலாரஸிலே நடந்த தேர்தலில் நடந்த வன்முறை, ஒரு 700 பேர் தாக்கப்பட்டு விட்டார்கள், சிலர் இறந்து விட்டார்கள், அதை பற்றி ஒரு முறை விவாதித்திருக்கிறார்கள். 3 சிரியாவில் நடந்த மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுவதற்கே 3 கூடியிருக்கிறது ஐநாவின் மனித உரிமை ஆணையம். ஆனால் இது ஆதாரபூர்வமாய் பல செய்திகளை அறிந்த பின்னாலும் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த தவறான தீர்மானத்தை ரத்து செய்ய முடியவில்லை, அதை பற்றி விவாதிக்க முடியவில்லை என்ற நிலையில்தான் இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. கொண்டு வந்த தீர்மானமே ஒன்றுமில்லா தீர்மானம். அதன் சொற்கள் மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு இவர்களுடைய அறிக்கையின் மீது விசாரணை அல்ல,
இலங்கை அரசு நடத்தி முடித்த அந்த குழுவின் விசாரணை, அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால், இப்படி ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்று 2006 ஐநாவின் மனித உரிமை ஆணையம் விரும்பியது, ஆணையிட்டது, ஒரு குழு அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட குழுவுக்கு தலைவராக இருந்தவர் இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாய் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு உலகால் அறியப்பட்ட மிக சிறந்த நீதியாளர் என்றும், மனித உரிமை காப்பாளர் என்றும், ஏன் பாரத ரத்னாவுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டவருமாகிய பகவதி அவர்கள் தலைமையில் அந்த குழு போனது. பி என் பகவதி தலைமையேற்ற குழுதான் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழுவிலே, ஐநாவின் இந்த குழுவில் இருந்த மார்சுகி டார்ஸ்மேன் அதில் போயிருந்தார். அந்த குழு 2007 போயிற்று. அவர்களுக்கு விதிக்கப்பட்டது 16 நிகழ்ச்சிகளில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்களை விசாரிக்க சொன்னார்கள், போனார்கள். ஓராண்டு காலம் கழித்து 2008 மார்ச் 31 திரும்பியது அந்த குழு. ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டு திரும்பினார்கள். அறிக்கையில் சொன்னார்கள், இந்த அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை, ஒரு வழக்கு கூட முடியும் நிலையில் இல்லை, அது விவாதத்தில் விசாரணைக்கே ஒரு வழக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. இப்படி ஓராண்டு காலம் எங்களை வேலையில்லாமல் உட்கார வைத்திருக்கிறார்கள், போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியதோடு முக்கிய குற்றச்சாட்டாய் சொல்லப்பட்டதொன்று, இந்த அரசு வழக்கறிஞராய் அட்டர்னி ஜெனரலாய் இருக்கிறவர் அவர்தான் இத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்று அவரைத்தான் குற்றம் சாட்டிவிட்டு வெளியேறியது அந்த குழு. யாரை நம்முடைய இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் பகவதி அவர்கள் குற்றம் சாட்டினாரோ, அவர் தலைமையில்தான் இந்த எல்எல்ஆர்சி குழு நடந்தது. அவர்தான் தலைவர், அவர்தான் விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச குழுவால் தவறானவர் என்று சுட்டிக்காட்டப்பட்டவரும், இந்த விசாரணை நடத்துவதற்கு தடையாக இருந்தவரில் முதன்மையானவர் என்று சுட்டிக்காட்டப்பட்டவரும் தலைமையில் ஒரு குழு விசாரித்திருந்தால் என்ன விசாரித்திருக்கோம்? அந்த குழு மீது தான் பேச சொல்லுகிறார். அதுவே தான் நடவடிக்கை. அதை பற்றித்தான் நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம். இந்தியா ஆதரித்து விட்டது என்பது மகிழ்ந்து நிற்கிறோம். உண்மையில் தோழர்களே, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளில், அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் என்று சொல்லுகிறோம், அதே நாளில் 2 நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒன்று, அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு தடையை விதித்திருந்தது, கடற்படை தொடர்புக்கான ஒரு கண்காணிப்பை விதித்திருந்தது, சில தடைகளை விதித்திருந்தது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளில் அந்த தடையை அமெரிக்கா விலக்கிக் கொண்டது. ஈரானுடனான வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருந்தது, செய்து கொள்ளலாம் என்று இலங்கை அனுமதித்தது. அதே நாளில் என்று இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்து நிறைவேற்றியது என்று சொன்னோமோ, அதே நாளில் இதையும் செய்தது அமெரிக்கா. ஆக பாலுக்கும் காவலன், பூனைக்கும் தோழன் என்பதாகத்தான் அமெரிக்கா இருந்தது. இந்தியா ஆதரித்ததாக சொன்ன இந்தியா எப்படி இருந்தது? தீர்மானத்தை ஆதரித்து விட்டு ராஜபக்சே கடிதம் எழுதினார் மன்மோகன் சிங், மன்னிப்பு கடிதம். அது சுருக்கமாக சொன்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப இவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது என்பது உண்மையில் ஆதரித்ததா? எதற்காக நின்றார்கள்? பல சந்தேகங்கள் இருக்கிறது. நாம் எப்போதும் இந்திய அரசை நம்புவதில்லை, அது ஒரு பக்கம். இந்த நிலையில்தான் நாம் இன்று முல்லை வாய்க்கால் நினைவு நாளில் கூடியிருக்கிறோம். ஆக நாம் தீர்மானம் கொண்டு வந்ததாய் நம்பியிருந்த அமெரிக்கா, அதற்கொரு நோக்கம் இருக்கிறது. ஆதரித்ததாய் சொல்லி இந்தியா உண்மையாக இல்லை, நாம் அறிகிறோம், முதலே தெரியும், இப்போதும் புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப என்னதான் நாம் அடுத்து செய்வது? அதற்கான முழக்கங்களை தான் இந்த கூட்டத்தின் தலைப்பாய் தொடர்பு வைத்திருக்கிறார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும் எல்லோருக்கும் தெரியும். அதன் சட்டம் சொல்லுகிறது, சிங்களந்தான் ஆட்சி மொழி, பௌத்தந்தான் அரச மதம், அது ஒரு நாடுதான், ஒரே நாடாகத்தான் இருக்க முடியும், யூனிட்டரி ஸ்டேட். இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறான். எழுதி வைத்தது மட்டுமில்லை, திருத்த முடியாத பிரிவுகளாக இதை வைத்திருக்கிறான். திருத்த முடியாத பிரிவுன்னா அரசியல் சட்ட திருத்தம் வரும்னா பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தித்தான் இதை திருத்த முடியும் என்று சொல்லுகிறார்.
இப்படி இருக்கிற ஒரு நாட்டில் மனிதர்களாக கூட தமிழர்கள் மதிக்காமல் ஏற்கனவே சட்டம் செய்து வைத்தவர்கள், அதற்கு பின்னால் போரில் எப்படி நடந்து கொண்டவர்கள், இன்று வரைக்கும் அதை உயிரிழந்தவர்களை பற்றி மனிதாபிமானத்தோடு சிந்திக்காமல் அதை ஆதிக்க மனோபாவத்தோடு ஒரு மகிழ்ச்சியான விழாவாக அந்த நாளை கொண்டாடுகிற மனோபாவம் கொண்டிருக்கிற மக்களையும் கொண்டிருக்கிற அந்த இனம் என்ன செய்யும் நம் தமிழர்களுக்கு? ஆயுத போராட்டம் அண்மை காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் நமக்கு தெரிகிறது. அது நீண்ட காலம் எடுக்கலாம், ஆனால் ஒரு ஆயுத போராட்டம் இல்லாமல் இது குறித்த பேச்சுவார்த்தைக்கு அரசு வராது என்பதையும் நாம் அறிவோம். வலுவான ஆயுதக்குழு இருந்தால் ஒழிய அரசியல் தீர்வு கூட இந்த அரசு வராது என்பதை அறிவோம். அது வருவதை நாம் கருத்து திரட்டலுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஈழத்தில் இருக்கிற மக்களிடம் அல்ல, புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழரிடம் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் வாழ்கிற தமிழரிடம் என்ன செய்ய போகிறோம்? அந்த தமிழ் மக்களிடம், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் மக்களிடம் நாம் இழைத்த கொடுமைகளை, அவன் இழைத்த கொடுமைகளை, அதை நாம் தடுக்காமல் விட்ட நிலையை மீண்டும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பல பேர் புதிதாகலாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த ஈழ விடுதலை மட்டும் ஈழப்போர் இப்படி தோல்வியில் முடிந்திருக்காது, இந்த திராவிடம்னு ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லைன்னா பலகாலம் பேசிக் கொண்டிருந்தார்கள் இடையில் 18 மைல் கடல் இருக்கிறது என்று. நாங்கள் சொல்லுவோம், நல்ல வேளை கடல் இருந்தது, இல்லாவிட்டால் இவரால் அதையும் பேசியிருக்க மாட்டார். இப்போது பேசுகிறார்கள் திராவிடம்தான் தடையாக இருந்தது. நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே, பல செய்திகளை நினைவு கூர்ந்தார் தோழர் ராமகிருஷ்ணன். இன்னொன்றையும் இறுதி நாட்களில் நான் சொல்கிறேன், போரின் இறுதி கட்டத்தில் இலங்கை அரசை போரை நிறுத்து என்று வலியுறுத்துகிற எடுத்த போராட்டம் என்ன போராட்டம்? கெடுத்துவிட்ட திராவிடம் தான், அந்த திராவிடத்தை ஏற்று நிற்கிறவர்கள் தான். பெரியார் திராவிடர் கழகமும் மறுமலர்ச்சி திராவிடர் கழகமும் இராணுவ வாகனத்தை தாக்கியதை தவிர என்ன வீரியமான போராட்டம் எடுக்கப்பட்டது யாராவது சொல்லட்டும், என்ன போராட்டத்தை எடுத்தார்கள்? அந்த திராவிடத்தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏன் எங்களால் எடுக்க முடிந்தது? திமுக அதிமுக என்று சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்கள் இப்படி பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஒரு பக்கம் நாளைக்கு கூட்டணி சேர்ந்தால் என்னாவது, நம் மீது இருக்கிற வழக்கு என்னாவது என்று கருதி கொள்ளவர்கள் பேசிக் கொள்ளலாம். நாம் அதை செய்ய வேண்டியதில்லை, நாம் செய்ய மாட்டோம். காரணம், எப்போதும் திராவிடர் இயக்கத்தவர்தான் அதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். வரலாறுகளை சொன்னார், 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம், ஆனால் 82ல் பாண்டி பஜாரில் நடந்த வழக்கின் போது அதில் வழக்கறிஞர்கள் செய்த தீங்குக்காய் போய் நின்றவர்தான் நம் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். 82ல் 83 தான் யா கலவரம் பிறந்தா எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் ஈழத்தை பற்றி தெரியும். 83ல் ஜூலை கலவரம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னால் அப்போதானே இல்லை ஆதரிக்க வந்தோம், அப்போதுதானே தெரியும். இப்போது கூட பேசிக் கொண்டிருந்தேன், கோவையில் ஈழத்தமிழர் கண்காட்சி நடந்து கொண்டிருந்த அதற்கு முன்னால் திடலில் நடந்தது. கோவையில் கண்காட்சி நடந்த போதுதான் சீலன் இறக்கிறார், அவர் அந்த போரில் சாகிறார், அவர் படம் அடுத்த நாள் அங்கு வைக்கப்பட்டது. ஜூலை கலவரம் நடந்த போது கோவையில் திராவிடர் கழகம், அப்ப நாங்கள்லாம் திராவிடர் கழகம் இளைஞரணி தலை செயலாளர் அப்பொழுது தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர்தான் கண்காட்சி நடத்தி இந்த செய்திகளை தமிழகம் முழுக்க எடுத்துச் செல்வதற்கு காரணமாயிருந்தவர். அப்போதெல்லாம் மன்னிக்க வேண்டும், அதை பேச வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் வீரியமிக்க போராட்டத்தை யாரும் எடுக்கவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட போராட்டம் ஒன்று நிகழ்ந்ததின் தொடர்ச்சியாக 2 நடந்திருந்தால் அரசுகள் எண்ணி பார்த்திருக்கும், மறுபரிசீலனை செய்திருக்கும் தங்கள் நிலையை. ஆனால் ஒற்றை நிகழ்ச்சியாக அது முடிந்துவிட்டது. இந்த நிலையிலாவது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய சில செய்திகளைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. நாம் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஓங்கி ஒழிப்போம். அங்கு நடந்தது போர்க்குற்றம் அல்ல, இனப்படுகொலை என்பதை திருப்பி திருப்பி சொல்லுவோம். சிங்களர்கள் மட்டுமே இருந்த இராணுவம், தமிழர்களை மட்டுமே கொண்டிருக்கிற தமிழர்கள் மட்டுமே இறந்திருக்கிறார்கள், இது இனப்படுகொலை தான். உலக நாடுகள் அதை எதுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் மட்டும்தான் இனப்படுகொலை என்ற சொல் இருக்கிறது, வேற எங்கும் இல்லை. நாம் திருப்பி திருப்பி சொல்லுவோம், இனப்படுகொலை நடந்தது.
இனப்படுகொலை நடந்ததற்கு பின்னால் என்ன செய்வது? ஒரு இனப்படுகொலை நடந்த நாடு எப்படி சேர்ந்திருக்க முடியும்? பெரியார் சொல்லுவார் பிரிவினையை பற்றி சொல்லுகிற போது, அன்பாயிரு என்று கணவன் அடித்துக் கொண்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு அந்த மனைவி இருப்பாள் என்று பெரியார் கேட்பார். இந்தியாவோடு இணைந்திரு என்று எங்கள் மீது வழக்கு போடுதால் கைது செய்கிறார்கள், அப்படி இருக்க முடியும் என்பதற்கு பெரியார் அதை சொல்லுவார். அன்பாயிரு என்று அடித்துக் கொண்டே இருந்தால் இருக்க முடியுமா என்று, நீ பிரிந்து போகாதே என்றுதான் அங்கும் அடித்துக் கொண்டே இருந்தார். பிரிவினையை பற்றி பேசினால் தண்டனை என்று சொன்னான். பிரிவினை பற்றி பேசினால் உங்களுடைய பதவி இழப்பீர்கள் என்று சொன்னான். அப்புறம் வந்து இருந்து கொண்டு வாயில் சொன்னான், சட்டம் போட்டான், கைது செய்தான், தாக்கினான், கொன்றான், போராளிகளை தாண்டி மற்றவர்களையும் கொன்றான். இப்படிப்பட்டவனோடு இணைந்திருக்க முடியாது என்பது நமக்கு தெரிகிறது. உலகம் அறிய வேண்டும் என்றால் உலகம் முழுதும் பரவி வாழ்கிற ஈழத்தமிழர்களிடம் வாக்கெடுப்பு நடத்துங்கள். கனடா நாட்டில் இருக்கிற கியூபக் மாநிலம், பிரெஞ்சு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆங்கிலம் பேசுகிற மக்களோடு இணைந்து வாழ அவர்கள் விரும்பாமல் பிரிந்து போகிறோம் என்றார்கள். வாக்கெடுப்பு நடத்தினார்கள், இரண்டு முறை நடந்தது. கடைசி வாக்கெடுப்பில் பிரிந்து போகலாம் என்று 49 விழுக்காட்டினர் தான் வாக்களித்தார்கள். மீண்டும் ஒரு வாக்கெடுப்பு 10 ஆண்டுகள் கழித்து நடக்கலாம். அப்படி வேண்டுமானால் சொல்லட்டும், சுஷ்மா சுவராஜும் நம்ம ரங்கராஜன் விரும்புகிறபடி அப்படி சொல்லிவிட்டால் போகட்டும். ஆனால் கருத்தை அறிவதற்கு கூட ஏன் நாம் முயற்சிக்க கூடாது? அந்த மக்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்று ஏன் அறிய முயற்சிக்க கூடாது? ஏனென்றால் நமக்கு தெரியும், 1976 வட்டுக்கோட்டையில் தனி ஈழம் என்று அரசியல் தலைவர்கள் கூடி இயற்றிய தீர்மானம் தொடர்ந்து அந்த மக்களால் தேர்தல் வழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போதும் நம்புகிறோம். அப்போது ஆதரிக்காத சிலர் கூட இப்போது ஆதரிப்பார். அப்போது துரோகியாக போனவர்கள் கூட இப்போது போக முடியாது. 77 நடந்த தேர்தலில் தீர்மானத்தை கொண்டு வந்து தலைமையேற்று நடத்திய செல்வா இறந்து விட்டார். ஆனால் தேர்தல் நடந்தது, 18 பேரில் 17 பேர் வெற்றி பெற்றார்கள். ஒருவர் யூஎன்பி கட்சிக்கு போய்விட்டார், ஐக்கிய தேசிய கட்சிக்கு போய்விட்டார். அங்கு துணை அமைச்சர் பதவியும் கொடுத்து விட்டார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட கனகரத்னத்தை இயக்கம் அவரை சுட்டது, அவர் இறந்தார். ஆனால் சுடப்பட்ட கனகரத்னத்தின் மகன் விடுதலை புலிகள் இயக்கத்தில் 3 ஆண்டுகள் கழித்து இணைந்தார். அமைச்சராயிருந்து தன் தந்தையை கொன்றது சரி என்று எண்ணிய இளைஞர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட 1000 இளைஞர்கள் வருவார்கள், நாம் அவர்களுக்கு துணை நிற்போம், அவர்களுக்கான ஆதரவு கோரிக்கைகளை எழுப்போம், தொடர்ந்து பரப்புவோம். ஈழத்தின் தேவையை, ஈழத்தமிழர்களின் துயரங்களை, தனி ஈழத்தின் தேவையை நாம் மக்களிடம் பேசுகிற இடங்களில், பயணத்தில், தெருமூலையில் எங்கு உரையாடினாலும் அதை பேசுவோம். அதுதான் அவர்களுக்கு நாம் காட்டுகிற உண்மையான அஞ்சலி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.